மஞ்சளுடன் ஊடுபயிர் சாகுபடி செய்து லாபம் ஈட்டும் விவசாயிகள். பராமரிப்பு செலவு குறைவதுடன் அதிக லாபம் கிடைப்பதாக மகிழ்ச்சி. சிவக்கல்லை அகழாய்வில் கண்டுபிடிக்கப்பட்ட மண் செங்கல் கட்டுமான அமைப்பு 2000 ஆண்டுகள் பழமையானதாக இருக்கும் என ஆராய்ச்சியாளர்கள் தகவல். நெல்லை மாவட்டம் பணக்குடியில் கொய்யா விளைச்சல் அதிகரிப்பு. கிலோ 10 ரூபாய் வரை மட்டுமே விற்பனையாவதால் காய்களை பறிக்காமல் மரத்திலேயே விடும் விவசாயிகள். ஓணம் பண்டிகையை ஒட்டி முருங்கை விலை உயர்வு. கிலோ 25 ரூபாய்க்கு விற்பனையாவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. மயிலாடுதுறை மாவட்டத்தில் கடந்த ஒரு வாரமாக பெய்து வரும் மழை அறுவடைக்கு தயாராக இருந்த பயிர்கள் சேதம். விருத்தாச்சலம் பகுதியில் சுகாதார சீர்கேட்டை ஏற்படுத்தும் ஆட்டிறைச்சி கூடம், நகராட்சி நிர்வாகம் அலட்சிய போக்குடன் செயல்படுவதாக புகார். நீலகிரி மாவட்டத்தில் குட்டி யானை மின்வேலியில் சிக்கி உயிரிழந்த விவகாரம், ஆக்கிரமிப்பில் இருந்த வனத்துறைக்கு சொந்தமான நிலம் மீட்பு. இந்தியாவில் நேற்று ஒரே நாளில் 35,178 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளது. 440 பேர் உயிரிழந்துள்ளனர். கேரளாவில் கொரோனா பரவல் அதிகரித்து வருவதை அடுத்து விடுமுறை நாட்களிலும் தடுப்பூசி செலுத்த முதலமைச்சர் பினராயி விஜயன் உத்தரவிட்டுள்ளார். சுனந்தா புஷ்கர் மரண வழக்கிலிருந்து சசி தரூரை விடுவித்து டெல்லி சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மூன்று பெண் நீதிபதிகள் உட்பட 9 பேரை உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக பதவி உயர்வு வழங்க உச்சநீதிமன்ற கொலீஜியம் பரிந்துரை செய்துள்ளது. ஆப்கானிஸ்தானில் இருந்து இதுவரை 3,200 பேரை அமெரிக்க ராணுவம் வெளியேற்றியுள்ளது. ஆப்கானிஸ்தானில் இஸ்லாமிய சட்டத்திற்கு உட்பட்டு பெண்களுக்கு அனைத்து உரிமைகளும் வழங்கப்படும் என தலிபான்கள் அறிவித்துள்ளனர். கொரோனா பரவல் காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இந்தியா வங்கதேசம் இடையேயான விமான சேவை வரும் 22 தேதி முதல் மீண்டும் தொடங்கவுள்ளது. நியூசிலாந்தில் 6 மாதங்களுக்கு பிறகு ஒருவருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டதையடுத்து 3 நாட்களுக்கு முழு ஊரடங்கை அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. ஹைதியில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1941 அதிகரித்துள்ளது. சுடோகு புதிர் விளையாட்டின் காட்ஃபாதர் மஹி காஜி புற்றுநோய் பாதிப்பால் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. தர்மபுரி மாவட்டம் தர்மபுரி, பாலக்கோடு, பெண்ணாகரம், காரிமங்கலம், மாரண்டஹள்ளி, மொரப்பூர், அரூர், பாப்பிரெட்டிப்பட்டி, பொம்மிடி, கடத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 5,000 ஹெக்டர் பரப்பளவில் விவசாயிகள் மஞ்சள் சாகுபடி செய்து வருகின்றனர். மஞ்சளுடன் ஊடுபயிர் சாகுபடி செய்தால் அதிக லாபம் ஈட்ட முடியும் என தோட்டக்கலைத் துறையினர் ஆலோசனைகள் வழங்கியதை அடுத்து சுமார் 400 ஹெக்டர் பரப்பளவில் மஞ்சள் சாகுபடியில் விவசாயிகள் ஊடுபயிர்களை சாகுபடி செய்துள்ளனர். ஊடுபயிராக சின்ன வெங்காயம், வெண்டைக்காய், கத்திரி, முள்ளங்கி உள்ளிட்ட காய்கறிகள், சிறுகீரை, தண்டுக்கீரை மற்றும் பச்சை பயிறு
உளுந்து உள்ளிட்ட பருப்பு வகைகளை சாகுபடி செய்துள்ளனர். மஞ்சள் மற்ற பண்ணையத்தில் வந்து நாங்கள் ஊடுபயிராக வந்து வெங்காயம் நடுறோம், வெங்காயம் பண்ணுறோம், மிளகாய் பண்ணுறோம். இதெல்லாம் செய்கிறதுனால எங்களுக்கு வந்து ஒரு அந்த கொத்து குறையிறதுனால அதுக்கு வந்து ஒரு ஈடுபாட்டாக செலவு குறையுது. இதில் ஒரு வருமானம் வர்றதுனால அந்த கொத்து கூலி இதெல்லாம் மீதி ஆகுது. உரம் அது இது இது பண்ணுறதுனால நாங்கள் செஞ்சுரி மூலமாக உரம் விட்டுக்கிறோம். இது ஒரு வரப்பிரசாதமாக இருக்குது. இவ்வாறு ஊடுபயிர்களை சாகுபடி செய்வதன் மூலம் களைகள் வளர்வதில்லை என்றும் அதனை வெட்டுவதற்கு கூலி ஆட்கள் தேவையில்லை என்று கூறும் விவசாயிகள் இதன் மூலம் ஏக்கருக்கு 5000 மிச்சமாவதாக தெரிவிக்கின்றனர். இந்த களை வெட்டுறது பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் கிட்டத்தட்ட களை வெட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா 1000-2000 ஆனாலும் ஆள் கிடைக்க மாட்டேங்குதுங்க. இதை போக்குறதுக்கான வழி வந்து தோட்டக்கலைத்துறை அதிகாரிகள் தான் ஒரு ஆலோசனை சொன்னாங்க, இந்த மாதிரி செஞ்சு பார்த்தா என்ன அப்படின்னு. அதை தாங்க இப்போ செஞ்சுருக்கிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கிட்டத்தட்ட இந்த ஒரு 30 சென்ட் களை வெட்டுறதுக்கு ஒரு 500 ரூபாய் தான் ஆயிருக்குதுங்க. பராமரிப்பு செலவு குறைவதுடன் கூடுதல் லாபம் கிடைப்பதாகவும் அப்பகுதி விவசாயிகள் மகிழ்ச்சி பொங்க தெரிவிக்கின்றனர். நீலகிரி மாவட்டத்தில் குட்டி யானை மின்சாரம் பாய்ச்சி கொல்லப்பட்ட விவகாரத்தில் ஆக்கிரமிப்பில் இருந்த வனத்துறைக்கு சொந்தமான 1.5 ஏக்கர் நிலத்தை வனத்துறையினர் மீட்டுள்ளனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே உள்ள கொளப்பள்ளி வட்டக்குள்ளி பகுதியில் கடந்த 12ஆம் தேதி 5 வயது மதிக்கத்தக்க ஆண் குட்டி யானை ஒன்று மின்வேலியில் சிக்கி உயிரிழந்தது. நிலத்தின் உரிமையாளர் சஜி குடும்பத்துடன் தலைமறைவாக உள்ள நிலையில் அவரை வனத்துறையினர் தீவிரமாக தேடி வருகிறார்கள். இந்நிலையில் குட்டி யானை இறந்து கிடந்த இடம் வனப்பகுதிக்கு சொந்தமான இடம் என்பதும் கடந்த 40 ஆண்டுகளுக்கும் மேலாக சஜி ஆக்கிரமித்திருந்ததும் கண்டறியப்பட்டுள்ளது. இந்நிலையில் அப்பகுதிக்கு சென்ற வனத்துறையினர் ஆக்கிரமிப்பில் இருந்த 1.5 ஏக்கர் நிலத்தை மீட்டியிருக்கின்றனர். இதனை அடுத்து பந்தலூர் பகுதியில் யானைகள் வழித்தடத்தில் போடப்பட்டுள்ள சட்டவிரோதமான மின்வேலிகளை நில உரிமையாளர்கள் தாமாக முன்வந்து அகற்றிட வனத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. பணக்குடி சுற்றுவட்டார பகுதிகளில் கொய்யா பழங்கள் விலை வீழ்ச்சி அடைந்துள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். நெல்லை மாவட்டத்தின் தென்பகுதியான பணக்குடி, காவல் கிணறு, வடக்கன்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் பலவித பழ வகைகள் சாகுபடி செய்யப்படுகின்றன. மருத்துவ குணம் கொண்ட கொய்யா சாகுபடியில் பெரும்பாலான விவசாயிகள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். இந்த வருடம் கொய்யா மரங்களில் அதிக அளவில் விளைச்சல் கிடைத்துள்ள நிலையில் விலை குறைந்துள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். 1 கிலோ 40 ரூபாய்க்கு விற்பனையாகி வந்த கொய்யா தற்போது 5 ரூபாய் முதல் 10 ரூபாய் வரை மட்டுமே விற்பனையாகி வருகிறது. விலை வீழ்ச்சியால் விவசாயிகள் மரங்களில் இருந்து கொய்யா பழங்களை பறிக்காததால் அவை மரத்திலேயே பழுத்து வீணாகி வருவதாக விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். கேரளாவில் ஓணம் பண்டிகை கொண்டாடப்படுவதை ஒட்டி முருங்கைக்காய் விலை உயர்ந்துள்ளது. நெல்லை மாவட்டம் திசையன்பிள்ளை மார்க்கெட்டில் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு முருங்கைக்காய் விலை கடும் வீழ்ச்சி அடைந்து கிலோ 4 ரூபாய் வரையே விற்பனையானது. இதனால் வேதனையடைந்த விவசாயிகள் பலர் முருங்கைக்காய்களை கால்நடைகளுக்கு தீவனமாக தந்தனர். கடந்த சில வாரங்களாக முருங்கைக்காய் விலை வீழ்ச்சி அடைந்ததால் பலர் முருங்கை மரங்களை பராமரிக்காமல் விட்டனர். இதனால் உற்பத்தியும் குறைந்தது. இதற்கிடையில் தற்போது கேரளாவில் ஓணம் பண்டிகை களை கட்டியுள்ளதால் முருங்கைக்காய்க்கான மவுசு அதிகரித்துள்ளது. இதனால் 4 ரூபாய்க்கு விற்கப்பட்ட முருங்கைக்காய் விலை 6 மடங்கு உயர்ந்து தற்போது 1 கிலோ 25 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சிவகளையில் நடந்து வரும் அகழாய்வு பணியில் மண் செங்கலால் கட்டப்பட்ட கட்டுமான அமைப்பு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் சிவகளையில் 2ஆம் கட்ட அகழாய்வு பணி கடந்த பிப்ரவரி மாதம் தொடங்கி 6 மாத காலமாக நடந்து வருகிறது. அகழாய்வு பணியில் பரம்பு பகுதியில் 40 முதுமக்கள் தாழிகள் கண்டுபிடிக்கப்பட்டன. தொடர்ந்து வாழ்விட பகுதிகளை கண்டறிவதற்காக பொட்டல் கோட்டை திருடு, ஆவாரங்காடு திருடு, பராக்கிரம பாண்டி திருடு உள்பட 5 இடங்களில் ஆய்வுப் பணிகள் நடந்து வருகின்றன. இதில் பராக்கிரம பாண்டி திருடு பகுதியில் ஏராளமான பழங்கால பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. பொட்டல் கோட்டை திருடு பகுதியில் நடந்து வரும் அகழாய்வு பணியில் 3 குழிகள் அமைக்கப்பட்டு பணிகள் நடந்து வருகின்றன. இந்த குழிகளின் மேல்மட்டத்தில் 300 ஆண்டுகள் பழமையான செங்கல் கல் காணப்படுகின்றன. அதனைத் தொடர்ந்து தோண்டப்பட்ட குழியில் 1000 முதல் 2000 ஆண்டுகள் பழமையான 2 அடுக்கு மண் செங்கல் கட்டுமான அமைப்பு கண்டுபிடிக்கப்பட்டது.
தொடர்ந்து ஆய்வு மேற்கொள்ளும் போது மேலும் பல பொருட்கள் கிடைக்க வாய்ப்புள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். செப்டம்பர் மாத இறுதி வரை இந்த அகழாய்வு பணிகள் நடைபெறவுள்ளது குறிப்பிடத்தக்கது. கடலூர் மாவட்டத்தில் குறிஞ்சிப்பாடி வட்டத்தில் விவசாய நிலத்தில் கிடைக்கும் தென்னை மட்டைகள் மற்றும் கரும்பு பாளைகளை இயந்திரம் மூலம் பொடியாக்கி அதை மக்க வைத்து நிலத்தில் போடுவதால் நிலத்திற்கு தேவையான அனைத்து விதமான சத்துக்களும் கிடைக்கும் என வேளாண் துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதனால் மண் கடினத்தன்மை இல்லாமல் காற்றோட்டமாக இருப்பதுடன் நீர் உறிஞ்சும் தன்மையும் அதிகரித்து பயிர்களுக்கு அதிக நன்மை தரும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தென்னை மட்டைகள் மற்றும் கரும்பு பாளைகளில் இருந்து உரம் தயாரிப்பு முறை குறித்து விவசாயிகளுக்கு வேளாண்மை துறை மூலம் குறிஞ்சிப்பாடி பகுதியில் இலவச பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது. கூடலூரில் பழங்குடியின மாணவர்களுக்காக துவங்கப்பட்டுள்ள தொழில் பயிற்சி பள்ளியில் பழங்குடியின மாணவர்களை சேர்ப்பதற்காக ஆசிரியர்கள் கிராமம் கிராமமாக சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்துகின்றனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே உள்ள உப்பட்டி பகுதியில் பழங்குடியின மாணவர்களுக்கு என அரசு தொழிற்பயிற்சி பள்ளி உள்ளது. பழங்குடியின மாணவர்கள் மத்தியில் போதிய விழிப்புணர்வு இல்லாததால் எதிர்பார்த்த அளவில் மாணவர் சேர்க்கை இல்லை. இதனை அடுத்து தொழிற்பயிற்சி பள்ளி ஆசிரியர்கள் கூடலூரில் உள்ள அரசு பள்ளி ஆசிரியர்களுடன் இணைந்து பழங்குடியின மக்கள் வசிக்கும் கிராமங்களுக்கு சென்று 8வது வரை படித்துள்ள மாணவர்களிடம் தொழில் பயிற்சி குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றனர். மேலும் தொழிற்கல்வியின் முக்கியத்துவம், அதன் மூலம் கிடைக்கும் வேலைவாய்ப்புகள் குறித்தும் விளக்குகின்றனர். போடி அருகே ஆடிப்பட்ட விதைப்பிற்கு பிறகு பாரம்பரிய முறைப்படி மாட்டை வைத்து ஏர் உழவில் விவசாயிகள் ஈடுபட்டுள்ளனர். தேனி மாவட்டம் போடியிலிருந்து சிலமலை கிராமத்திற்கு செல்லும் வழியில் மங்கம்மாள் சாலை பகுதியில் சுமார் 500 மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவில் மானாவரி விவசாய நிலங்கள் உள்ளன. மழையை மட்டுமே நம்பியுள்ள இந்த பகுதி விவசாயிகள் ஆடிப்பட்ட விதைப்பிற்கு பின் பாரம்பரிய முறைப்படி ஏர்கலப்பையில் மாடுகளை பூட்டி உழவு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். துவரை, தட்டை பயிறு, மொச்சை, ஆவணக்கு, கடலை ஆகியவற்றை விதைத்து வரும் விவசாயிகள் மழை பெய்து மண்ணில் ஈரப்பதம் இருப்பதால் உழவு பணியில் ஈடுபட்டு வருவதாக தெரிவித்தனர். விருத்தாச்சலம் நகர பகுதியில் நவீன ஆட்டிறைச்சி கூடம் பராமரிப்பு இல்லாமல் சுகாதார சீர்கேட்டின் பிறப்பிடமாக உள்ளதாக புகார் எழுந்துள்ளது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் காட்டுக்கூடலூர் ரோட்டில் விருத்தாச்சலம் நகராட்சியின் நவீன ஆடு அறுக்கும் கூடம் செயல்பட்டு வருகிறது. இக்கூடத்தை விருத்தாச்சலம் நகராட்சி முறையாக பராமரிக்காததால் சுகாதார சீர்கேட்டுடன் காணப்படுகிறது. இறைச்சி கழிவுகள் வெளியேற்றப்படாமல் ஆடு அறுக்கும் கூடத்தை சுற்றிலும் கொட்டப்பட்டு உள்ளது. இதனை சுற்றியுள்ள பகுதிகளில் துர்நாற்றம் வீசுவதுடன் தொற்றுநோய் பரவும் அபாயம் உள்ளது. நகராட்சி நிர்வாகத்தில் சேகரிக்கப்படும் குப்பைகளை கொட்டும் இடமாகவும் தெருநாய்களின் கூடாரமாகவும் நவீன ஆட்டிறைச்சி கூடம் இருப்பதால் அப்பகுதியில் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து விருத்தாச்சலம் நகராட்சி ஆணையாளர்களிடம் கேட்டதற்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் சட்டவிரோதமாக நடக்கும் மணல் கடத்தலை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் சட்டவிரோதமாக மணல் கடத்தல் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. பல்வேறு கெடுபிடிகளால் ஆற்றுப்படுகைகளில் மணல் கடத்தல் அதிகம் இல்லாவிட்டாலும் சிறு நீரோடை பகுதிகள், விளைநிலங்கள், அரசு புறம்போக்கு இடங்களில் மணல் கடத்தல் அதிகரித்துள்ளது. கனிமவளத்துறை சார்பாக சட்டவிரோத மணல் கடத்தலை தடுக்க எந்த நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் காவல்துறையினர் மட்டுமே அவ்வப்பொழுது மணல் கடத்தல் டிராக்டர்கள், டிப்பர் லாரிகளை பறிமுதல் செய்து வருகின்றனர். விளைநிலங்களுக்கு அருகே மண் வெட்டப்பட்டு கடத்தப்படுவதால் விளைநிலங்கள் பாதிக்கப்படுவதோடு நிலத்தடி நீரின் தன்மையும் மாறி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மாவட்ட நிர்வாகமும் வருவாய்த்துறை அதிகாரிகளும் கனிம வளத்துறையும் மணல் கடத்தலை தடுக்க கூட்டு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்திலிருந்து கடலுக்கு செல்லும் மீனவர்களின் படகுகளை எல்லை தாண்டி மீன்பிடிப்பதாக இலங்கை கடற்படையினர் விரட்டியடித்து வலைகளை வெட்டிவிடுவது, கற்கள் பாட்டில்களை எரிந்து காயப்படுத்துவது உள்ளிட்ட தொடர் தாக்குதல்களால் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்வதற்கு அச்சமடைந்துள்ளனா்.
இதனால் தற்போது குறைந்த அளவு மீனவர்கள் மட்டுமே அப்பகுதிக்கு மீன்பிடிக்க செல்கின்றனர். மேலும் ராமேஸ்வரம் பகுதியில் மீன்பிடி தொழில் செய்து வந்த பெரும்பாலான மீனவர்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட பகுதிகளுக்கு மீன்பிடி தொழிலுக்காக இடம்பெயர்ந்து வருகின்றனர். இதற்கிடையில் மத்திய மாநில அரசுகள் உரிய நடவடிக்கை எடுத்து பாரம்பரிய மீன்பிடிக்கும் கச்சத்தீவு பகுதியில் மீன்பிடிப்பதற்கான நடைமுறையை கொண்டுவர வேண்டுமென மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுக்கோட்டையைச் சேர்ந்த பொம்மை வியாபாரிகள் வெளி மாநிலங்கள் மற்றும் வெளி மாவட்டங்களில் இருந்து குழந்தைகளை கவரும் பல்வேறு விதமான பொம்மைகளை கொள்முதல் செய்து அவற்றை கோவில் திருவிழாக்கள் நடைபெறும் இடங்களில் கடைகள் அமைத்து விற்பனை செய்வது வழக்கம். ஆனால் கடந்த 1.5 ஆண்டாக கொரோனா ஊரடங்கு காரணமாக கோவில் திருவிழாக்கள் நடைபெறாததால் கொள்முதல் செய்த பொம்மைகளை என்ன செய்வது என்று தெரியாமல் சாலையோரம் தற்காலிகமாக கடை அமைத்து விற்பனை செய்து வருவதாக தெரிவிக்கின்றனர். ஆனால் பொம்மைகளை வாங்க மக்கள் யாரும் ஆர்வம் காட்டாததால் கொள்முதல் செய்த பொம்மைகளை கூட விற்க முடியாத சூழல் நிலவுவதாக வியாபாரிகள் வேதனையோடு கூறுகின்றனர். பள்ளி மாணவர்களிடையே அறிவியல் கண்டுபிடிப்புகள் குறித்த ஆர்வத்தை அதிகரிக்க மத்திய அரசு சார்பில் இன்ஸ்பயர் விருது வழங்கப்பட்டு வருகிறது. இந்த விருதுக்கான விண்ணப்ப பதிவு தற்போது தொடங்கப்பட்டுள்ளதால் சேலம் மாவட்டத்தில் உள்ள பள்ளி மாணவ மாணவிகள் தயாராகி வருகின்றனர். ஒவ்வொரு நடுநிலை பள்ளிகளில் இருந்து 6, 7, 8 வகுப்பு படிக்கும் மாணவர்களின் 3 படைப்புகளையும் உயர்நிலை மேல்நிலை பள்ளியில் 10ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களின் 5 படைப்புகளையும் இணையதளத்தில் பதிவிட்டு விண்ணப்பிக்க வேண்டுமென தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக ஓமலூர், காடியம்பட்டி, தாரமங்கலம் ஆகிய வட்டாரத்தில் உள்ள ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு உரிய ஆலோசனைகள் மற்றும் வழிகாட்டுதல்களையும் மாணவர்கள் அறிவியல் படைப்புகளை செய்வதற்கான ஊக்கமும் அளித்து வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக பெய்து வரும் மழையால் அறுவடைக்கு தயாராக இருக்கும் குறுவை பயிர்கள் வயலில் சாய்ந்து வருவதால் விவசாயிகள் கவலையில் ஆழ்ந்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் 70,000 ஏக்கருக்கு மேல் விவசாயிகள் குறுவை சாகுபடி செய்துள்ளனர். தற்போது அறுவடை பணிகள் தீவிரமடைந்துள்ள நிலையில் கடந்த 1 வாரமாக அவ்வப்போது மழை பெய்து வருவதால் அறுவடைக்கு தயாராக உள்ள குறுவை பயிர்கள் வயலில் சாய தொடங்கியுள்ளன. வில்லியநல்லூர், தாழஞ்சேரி, கொண்டல், திருவிழுந்தூர், கொர்க்கை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பயிரிடப்பட்டுள்ள குறுவை பயிர்கள் சாய்ந்து சேதமடைந்துள்ளன. கொடநாடு கொலை வழக்கை மீண்டும் விசாரிக்க எதிர்ப்பு தெரிவித்து சட்டப்பேரவையில் அமளியில் ஈடுபட்ட அதிமுக எம்எல்ஏக்கள் சட்டப்பேரவையில் இருந்து வெளிநடப்பு செய்தனர். பின்னர் சட்டப்பேரவைக்கு வெளியே தரையில் அமர்ந்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, துணைத்தலைவர் ஓ பன்னீர்செல்வம் உள்பட அதிமுக எம்எல்ஏக்கள் தர்ணாவில் ஈடுபட்டனர். செய்தியாளர்களிடம் பேசிய எடப்பாடி பழனிசாமி, கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் தனது பெயரை சேர்க்க சதி நடப்பதாக குற்றம் சாட்டினார். இதனிடையே சட்டப்பேரவையில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், கொடநாடு கொலை வழக்கில் அரசியல் ரீதியாக எந்த தலையீடும் இல்லை எனவும், திமுக அரசு பழிவாங்கும் நடவடிக்கையில் ஈடுபடவில்லை எனவும் தெரிவித்தார். ஓமலூர் அருகே கிராம சிறுவர்களின் கல்வி அறிவை மேம்படுத்தும் வகையில் அந்த கிராமத்தில் வசிப்பவர்களால் துளிர் என்ற படிப்பகம் திறக்கப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள தாத்தியம்பட்டி கிராமத்தில் வசிக்கும் பெரும்பாலானோர் கூலித் தொழில் செய்து பிழைப்பு நடத்தி வருகின்றனர். குழந்தைகள் அனைவரும் அரசு பள்ளியில் படித்து வரும் நிலையில் கொரோனா ஊரடங்கால் பள்ளிக்கு செல்வது தடைப்பட்டது. பல குழந்தைகள் இன்னும் எழுத படிக்க தெரியாத நிலை உள்ளதால் அக்குழந்தைகளுக்கு கல்வி அறிவை புகட்ட வேண்டும் என்ற நோக்கில் அப்பகுதியைச் சேர்ந்த 12ஆம் வகுப்பு மாணவர்கள், ஆசிரியர்கள் உள்ளிட்டோர் இணைந்து கிராமத்தில் ஒரு படிப்பகத்தை உருவாக்கியுள்ளனர். படிப்பகத்தில் குழந்தைகளுக்கு தேவையான பாட புத்தகங்கள், பொது அறிவு நூல்கள் வைத்திருப்பதுடன் செயல்முறை விளக்கம் அளிப்பதற்காக மாணவர்கள் குழுவையும் அமைத்துள்ளனர். பள்ளிகள் திறக்கப்படாமல் குழந்தைகள் வீட்டிலேயே விளையாடி வந்த நிலையில் அவர்களுக்கு எழுத படிக்கவும் விளையாட்டின் அடிப்படையில் செயல்முறையில் பாடமும் கற்பிக்கப்பட்டு வருகிறது. சிறுவர்களுக்காக படிப்பகத்தை திறந்து முன் உதாரணமாக திகழும் இளைஞர்களை அந்த பகுதி மக்கள் வெகுவாக பாராட்டி வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி முதல் பழையாறு வரை
26 மீனவ கிராமங்கள் அமைந்துள்ளன. சுருக்குமடி வலைக்கு அனுமதி கேட்டு பூம்புகார், திருமுல்லைவாசல், மடவாமேடு, சந்திரப்பாடி உள்ளிட்ட கிராம மீனவர்கள் கடந்த மாதம் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தற்போது மீண்டும் கடந்த 5 நாட்களாக சுருக்குமடி வலைக்கு அனுமதி கேட்டும் அதை அனுமதிக்கக்கூடாது எனவும் இருதரப்பு மீனவர்களும் போராட்டத்தை தொடர்கின்றனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் கடற்பகுதியில் அரசின் தடையை மீறி சுருக்குமடி வலையை பயன்படுத்துபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி மீனவர்கள் 5வது நாளாக கடலுக்கு மீன்பிடிக்க செல்லாமல் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அதிவேக எஞ்சின்கள் மற்றும் சுருக்குமடி வலைகளை பயன்படுத்துவதை தடுத்து நிறுத்தவும் தடையை மீறி பயன்படுத்தும் மீனவர்கள் மீது அரசு உரிய நடவடிக்கை எடுக்கக் கோரி கடந்த 14 தேதி முதல் 20 தேதி வரையில் மீனவர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து பதற்றம் நிலவுவதால் கிராமங்களுக்கு நடுவே கரையில் தற்காலிக முகாம் அமைத்து இரவு பகலாக போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். விளாத்திக்குளம் அருகே மாநில அளவிலான மாபெரும் மினி மாரத்தான் போட்டி நடைபெற்றதில் பலர் பங்கேற்றனர். கடந்த ஆண்டு விபத்தில் உயிரிழந்த மாநில தடகள வீரர் விஜயன் நினைவாக விளாத்திக்குளம் அத்லட்டிக் கிளப் மற்றும் மீனாட்சிபுரம் கிராம மக்கள் சார்பில் இந்த போட்டிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு இருந்தது. இதில் நெல்லை, தூத்துக்குடி, மதுரை, ராமநாதபுரம், விருதுநகர், தென்காசி என பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 60 பெண்கள் உட்பட 833 பேர் போட்டியில் பங்கேற்றனர். 12 கிலோமீட்டர் தூரம் ஆண்கள் பிரிவு, 8 கிலோமீட்டர் தூரம் பெண்கள் பிரிவு என இரு பிரிவுகளாக போட்டிகள் நடைபெற்றன. போட்டியில் வெற்றி பெற்ற தடகள வீரர்கள் மற்றும் வீராங்கனைகளுக்கு பரிசு கோப்பை, பாராட்டு சான்றிதழ்கள் மற்றும் பதக்கங்கள் அணிவித்து கௌரவிக்கப்பட்டன. நடுக்கடலில் மீன்பிடி படகில் ஏற்பட்ட தீயை அணைத்து படகில் பயணித்த மீனவர்களை இந்திய கடலோர பாதுகாப்பு படையினர் மீட்டுள்ளனர். கடலூர் மாவட்டம் சிங்காரத்தோப்பு பகுதியைச் சேர்ந்த 7 மீனவர்கள் நேற்று ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்க சென்றபோது இயந்திர கோளாறு காரணமாக படகில் தீப்பிடித்தது. இதுகுறித்து கடலோர பாதுகாப்பு படைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து விரைந்து வந்து தீயை கட்டுப்படுத்தினர். மேலும் படகிலிருந்த 7 மீனவர்களையும் பத்திரமாக மீட்டனர். கொடைக்கானல் எரிசாலை முழுவதும் கண்காணிப்பு கேமரா பொருத்தப்படும் என திண்டுக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சீனிவாசன் தெரிவித்துள்ளார். கொடைக்கானலில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், சுற்றுலா பயணிகள் எரிசாலையில் நடைப்பயிற்சி, மிதிவண்டி சவாரி, குதிரை சவாரி மேற்கொள்ளும் போது பைக் ரேஸில் ஈடுபடும் நபர்களால் ஏற்படும் ஆபத்தை குறைக்க எரிசாலை முழுவதும் கண்காணிப்பு கேமரா பொருத்தி கண்காணிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். பின்னர் சிறப்பாக பணியாற்றிய 5 காவலர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கினார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் வெளி மாவட்டம் மற்றும் வெளி மாநிலங்களைச் சேர்ந்த நெல் கொள்முதல் செய்யப்படுவதை தடுத்து நிறுத்த வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியரிடம் உள்ளூர் விவசாயிகள் மனு அளித்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் ஹரிஹரன் கூடல் பண்டாரவாடை கிராமத்தில் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையம் உள்ளது. இங்கு வெளி மாவட்டங்கள் மற்றும் வெளி மாநிலங்களில் இருந்து வியாபாரிகள் அதிக அளவில் நெல் மூட்டைகளை எடுத்து வந்து விற்பனை செய்வதாக உள்ளூர் விவசாயிகள் புகார் எழுப்பியுள்ளனர். இதனால் பல 1000 டன் நெல் கொள்முதல் செய்யப்படுவதாக கணக்கு காட்டப்படுவதால் தங்கள் பகுதியில் புயல் வெள்ள காலங்களில் ஏற்படும் பாதிப்புகளை அரசு கண்டுகொள்ளாமல் உள்ளதாகவும் விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். அரசு நேரடி கொள்முதல் நிலையத்திற்கு மற்ற பகுதிகளிலிருந்து நெல் கொண்டுவரப்படுவதை தடுத்து நிறுத்த வலியுறுத்தி விவசாயிகள் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் மேலந்தல் கிராமத்தில் கடந்த மாதம் திருட்டு வழக்கில் ஒன்றில் காமராஜர் என்பவர் கைது செய்யப்பட்டார். கொள்ளையடிக்கப்பட்ட நகை, பணம், கார்கள், பைக் உள்ளிட்டவை அவரிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்டன. தொடர்ந்து பல ஆண்டுகளாக காமராஜர் கொள்ளையில் ஈடுபட்டு வந்தது காவல்துறையின் விசாரணையில் தெரிய வந்ததை தொடர்ந்து அவர் குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே உள்ள தானிப்பாறை ராம்நகரில் மலைவாழ் மக்களுக்கான சிறப்பு கொரோனா தடுப்பூசி முகாம் நடைபெற்றது. சிவகாசி சாராட்சியர் துவக்கி வைத்த இந்த தடுப்பூசி முகாமில் அத்திக்கோவில், பிளவக்கல் அணை, பட்டுப்பூச்சி, ராம்நகர் பகுதியில் உள்ள மலைவாழ் மக்கள் சுமார் 122 நபர்கள் தடுப்பூசி செலுத்திக் கொண்டனர். மேலும் இந்த முகாமில் சார் ஆட்சியரிடம் மலைவாழ் மக்கள் தங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து தருமாறு கோரிக்கை மனு அளித்தனர். அந்த கோரிக்கை மனு சம்பந்தமாக அனைத்து அடிப்படை வசதிகளையும் உடனடியாக செய்து கொடுக்கப்படும் என தெரிவித்தாா்.
அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தை அடுத்த புதுச்சாவடி கிராமத்தில் இரண்டு சக்கர வாகனத்தில் சென்ற காதலர்கள் வழி தெரியாமல் கிணற்றில் விழுந்துள்ளனர். இது தொடர்பான தகவலின் பேரில் தீயணைப்புத்துறையினர் இருவரையும் மீட்டு ஜெயங்கொண்டம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். இதில் காதலன் மோகன்ராஜ் உயிரிழந்தார். கல்லூரியில் படித்து வரும் இருவரும் விடுமுறையில் இருவரும் ஊருக்கு வந்த நிலையில் வனப்பகுதியில் இருசக்கர வாகனத்தில் வந்தபோது வழி தவறி இருட்டில் கிணற்றில் விழுந்திருக்கலாம் என கூறப்படுகிறது. சம்பவம் தொடர்பாக தொடர்ந்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். காவல் நிலையங்களின் மீதான ஒருவித அச்சம் மக்கள் மத்தியில் இன்னும் தொடர்ந்து வரும் நிலையில் அதை போக்கும் முயற்சியில் புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசல் காவல் நிலையம் ஈடுபட்டுள்ளது. மக்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதோடு மரக்கன்றுகள் சூழ்ந்த பூங்கா போல் அந்த காவல் நிலையம் திகழ்வது மக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளது. கோபமும் புயலும் ஒன்றுதான், அடங்கிய பின்பு சேதம் தெரிந்துவிடும் என்பது போன்ற பொன்மொழிகள் காத்திருப்பு அறை சுவற்றின் வெளியே வாசகங்கள் எழுதப்பட்டுள்ளன. மற்ற காவல் நிலையங்களில் இல்லாத வகையில் பொதுமக்கள் அமர்வதற்காக தனி அறை, தனி கழிவறை உள்ளிட்ட வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டுள்ளதோடு காவல் நிலையத்தின் முன்பு காவலர் இருவர் அங்கு வரும் நபர்களை வரவேற்பது போல தத்ரூபமாக வரையப்பட்ட ஓவியமும் காண்போரை கவர்ந்து வருகிறது. மேலும் காவல் நிலைய வளாகத்தை சுற்றி அரச மரம், ஆலமரம், வேம்பு, பூங்கை உள்ளிட்ட 200 மேற்பட்ட மரக்கன்றுகள் நடப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகிறது. பொதுமக்களுக்கு காவல் நிலையங்கள் மீதான அச்சத்தை போக்கும் வகையிலேயே இதுபோன்ற வசதிகள் இங்கு ஏற்படுத்தப்பட்டு உள்ளதாக இக்காவல் நிலையத்தில் பணியாற்றும் காவலர்கள் தெரிவிக்கின்றனர். புதுயுகம் செய்திகளுக்காக செய்தியாளர் குழு. திருச்செந்தூரில் போட்டித் தேர்விற்கு தயாராகும் மாணவர்களுக்கான TNPSC மற்றும் UPSC பொதுத் தேர்வுக்கான இலவச பயிற்சி வகுப்பினை தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் செந்தில்ராஜ் துவக்கி வைத்தார். இந்த பயிற்சி வகுப்பிற்கு திருச்செந்தூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளான கோவில்பட்டி, சாத்தான்குளம் போன்ற பகுதிகளிலிருந்து மாணவர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதியில் வீட்டு வாரிய குடியிருப்பில் வசிக்கும் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் வீட்டில் 5 நீளம் கொண்ட சாரை பாம்பை தீயணைப்புத்துறை வீரர்கள் லாபகமாக பிடித்து சென்றனர். பிடிக்கப்பட்ட சாரை பாம்பை பொன்னமராவதி அருகே உள்ள வனப்பகுதியில் தீயணைப்பு வீரர்கள் விட்டனர். திருவாரூர் மாவட்டத்தில் சன்னாநல்லூர், பூந்தோட்டம், பேரளம், திருவாரூர், கூத்தாநல்லூர், மன்னார்குடி, மாப்பிள்ளைக்குப்பம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்தது. இதனால் திருவாரூரின் பழைய பேருந்து நிலையம் அருகே சாலைகளில் மழைநீரும் கழிவுநீரும் தேங்கியதால் பொதுமக்கள் கழிவுநீரில் நடந்து செல்லும் சூழல் உருவாகியது. இதனையடுத்து அப்பகுதியில் தண்ணீர் தேங்காமல் வடிய வைப்பதற்கான நடவடிக்கையை நகராட்சியினர் மேற்கொண்டுள்ளனர். மாவட்டம் முழுவதும் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் குறுவை சாகுபடியில் ஈடுபட்டிருக்கும் விவசாயிகள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். அரியலூரில் உழவர் சந்தை மீண்டும் திறக்கப்பட்டுள்ள நிலையில் விவசாயிகள் கீரை, பழங்கள், காய்கறிகள் உள்ளிட்டவைகளை விற்பனைக்கு கொண்டு வந்துள்ளனர். இச்சந்தை காலை 6 முதல் 11 வரை செயல்படும் எனவும் வெளி மார்க்கெட்டை விட 20% குறைந்த விலையில் காய்கறிகள் கிடைக்கும் என்பதால் மக்கள் முழுமையாக பயன்படுத்துமாறு அதிகாரிகள் கேட்டுக் கொண்டனர். திருப்பூர் மாவட்டம் சின்னப்பன் புதூர் கிராமத்தைச் சேர்ந்த சுப்பிரமணியம் தனது 100 ஆழம் உள்ள கிணற்றில் உள்ள மோட்டரை சரி செய்ய கிணற்றுக்குள் இறங்கியுள்ளார். சுப்பிரமணியம் வெளியே வர முடியாமல் சிக்கிக் கொண்ட நிலையில் உறவினர்கள் உடுமலை தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் துரிதமாக செயல்பட்டு கிணற்றில் சிக்கியவரை பத்திரமாக மீட்டனர். கடலூர் மாவட்டம் வார்க்கால்பட்டு பகுதியில் அஞ்சுப்புலி என்பவருக்கு சொந்தமான கன்றுக்குட்டி ஒன்று நிலத்தில் மேய்ந்து கொண்டிருந்த போது 65 ஆழ கிணற்றில் தவறி விழுந்தது. தகவலின் பேரில் விரைந்து வந்த நெல்லிக்குப்பம் தீயணைப்பு துறையினர் பல மணி நேரம் போராட்டத்திற்கு பிறகு கிணற்றில் விழுந்த கன்றுக்குட்டியை உயிருடன் மீட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் இயக்கப்பட்டு வரும் பேருந்துகளில் அதிக ஒலி எழுப்பும் ஏர் ஹாரன்கள் பயன்படுத்தி வருவதாக புகார் எழுந்தது. புகாரை அடுத்து கோவில்பட்டி அண்ணா பேருந்து நிலையத்தில் அதிக ஒலி எழுப்பும் ஹேர் ஹாரன்களை பயன்படுத்திய 20 பேருந்துகளிலிருந்து போக்குவரத்து துறையினர் ஹேர் ஹாரன்களை பறிமுதல் செய்தனர்.